ஐந்து பேர் இந்த படத்தை பற்றி பேசியிருக்காங்க. தோழர் ஈஸ்வரி, செலினா, தோழர் மகிழன், கணேஷர், பிரசாத் சார், அஞ்சு பேர் பேசியிருக்காங்க. ஐந்து விதமான பார்வைகள், அவங்களோட புரிதல்கள் ரொம்பவே ஒரு தலைவையான விஷயங்களை பேசியிருக்காங்க. இப்போ வந்து மீனா கதிரன் சார் ஏற்படி நிகழ்த்துவதற்கு முன்னாடி திரைப்பட நிகழ்வுகள் எல்லாத்தையும் நாங்கள் ரொம்ப நம்புறது பிரசாத் சாருக்கும் கணேஷ் சாருக்கும் மீனா கதிரன் சாருக்குமே தெரியும். அதில் என்னென்னா பேசுவதில் விட அந்த கலந்துரையாடல் நடக்கும்போது இன்னும் விதவிதமான புரிதல்கள் நிறைய வரும், அல்லது வந்து உரையாடல் மூலமாக இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது வகைக்கு வழி பிறக்கும். ஸோ அந்த வகையில் வந்து இப்போ நம்ம கலந்துரையாடல் செஷனுக்கு போயிடலாம். சொன்ன மாதிரி படத்தின் இயக்குனர் மீனா கதிரன் சாரும் இருக்காங்க, நல்லா ஐந்து பேர் பேசியிருக்காங்க. உங்களுடைய கருத்துக்களோ அல்லது கேள்விகளோ யார்கிட்ட கேட்குறீங்களோ நீங்கள் தாராளமாக கேட்கலாம். முதல்ல இந்த வாசசலன்கள் இந்த விழித்திரு திரைப்படத்துக்காக ஒழுங்கமைத்ததுக்கு நன்றி. அந்த இன்விடேஷனை பகிர்ந்து கொண்டதற்கும் எல்லோருக்கும் நன்றி. இயக்குனர் மீரா கதிரவனை எனக்கு கடந்த ஒரு வருடமாக தான் எனக்கு அவரோட பரிச்சயம். அவரோட பெரிதாக நான் பேசியதில்லை, ஆனால் முதல் சந்திப்பிலேயே இவர் வந்து சமூகம் சார்ந்துதான் இவருடைய படிப்படி இருக்கும், சமூக அக்கறை கொண்டுதான் இவருடைய படிப்படி இருக்கும்ன்றது வந்து நான் திட்ட தெளிவாக அந்த முதல் சந்திப்பிலேயே நான் புரிந்து கொண்டேன். ஏன்னா நான் தீர நம்புகிறேன், ஒரு கலைஞன் வந்து அது எந்த தளத்தில் வேலை செய்தாலும் சரி, இயக்குனராக வேலை செய்தாலும் சரி, அல்லது ஒரு நடிகராக வேலை செய்தாலும் சரி, கலைஞர்களுக்கு நிச்சயமாக சமூக அக்கறை சார்ந்த ஒரு சிந்தனை இருக்க வேண்டும். ஏன்னா சமூகம் தான் நமக்கு நம்ம அங்கீகரிக்குது, அந்த சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் செய்கிற படைப்புகளில் நமக்கு அந்த அங்கீகாரம் கிடைக்கும் போது அந்த குரல் வந்து நமக்கு ஒரு பவர்ஃபுல்லான குரலாக மாறுது, அந்த அங்கீகாரம் வந்து ஒரு அத்தாரிட்டியாக அதுக்கு மாறுது. ஸோ அதை வந்து நாம் மறுபடியும் சமூகத்துக்கு கொடுக்குற அந்த கடமை ஒவ்வொருவருக்கும் இருக்குன்றதை நான் முழுமையாக நம்புகிறேன். அந்த வகையில் எனக்கு மீரா கதிரவனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். விழித்திர திரைப்படமும் எல்லாருமே சொன்னது போல சமூக அநீதிகள் பற்றி பேசுது, தற்கால அரசியல் பற்றி பேசுது, கடந்த கால நம்மளோட மனதில் வந்து சில புண்ணாக அதாவது தழும்புகளாக இருக்கிற விடயங்களை வந்து கண்முன் கொண்டு வருது, கேள்வி கேட்க தோண்டுது. அதாவது நம்ம சுற்றி பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, நாம சில நேரம் வந்து கண்களை மூடிட்டு போறோம், ஆனால் அப்படி இருக்க முடியாது என்றதை வந்து திரும்ப திரும்ப அந்த படம் வந்து சொல்லுது. நிச்சயமாக எல்லாரும் சொல்ல அதே விடயங்கள் தான். எனக்கு ஒரு சில விடயங்கள் என்னை மனதை வந்து மிகவும் பாதித்தது, அதை தொட்டதுன்னு சொல்லலாம். முதல்ல ஏற்கனவே அது கூறப்பட்டிருந்தது, அதாவது ஒவ்வொரு அந்த முதல் வருகின்ற அந்த கூற்று, ஒவ்வொரு மனிதர்களும் நம்மை சுற்றி இருக்கின்ற ஒவ்வொரு மனிதர்களும் வந்து நமக்கு அந்நியமானவர்களாக, நமக்கு தெரியாதவர்கள் அந்நியமானவர்களாக இல்லை, ஆனால் அவர்கள் ஏதோ ஒரு வகையில் நமக்கு நன்மையோ தீமையோ செய்யும் போது நமது வாழ்க்கையில் ஒரு அங்கமாக மாறுகின்றார்கள் என்று சொல்லப்பட்டிருந்தது. நிச்சயமாக அந்த படம் பார்த்ததும் நான் என் லைஃப்ல இந்த வாழ்க்கையில இருக்கிற மனிதர்களை நான் சிந்திக்க ஆரம்பித்தேன். நான் ரோட்ல போயிட்டு இருக்கும்போது கூட எனக்கு என்ன சுத்தி இருக்க மனிதர்கள் இவர்கள் எந்த வகையில இந்த லைஃப்ல அங்கமா இருப்பார்கள், எப்ப என்னோட இவர்கள் தொடர்புக்கு வர போகின்றார்கள் என்ற விடயம் வந்து எனக்கு என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தது. ஏன்னா சிலவரை இந்த நாங்கள் வந்து அதான் யோசிக்கிறது இல்லை, அந்த கான்சியஸ்னஸ் இல்லாமல் நாங்கள் இந்த வாழ்க்கையை ஒன்னாக இருந்து போய்கொண்டிருக்கிறோம். அந்த கருத்தை வந்து அவர் திரைப்படம் முழுவதும் கொண்டு வந்து இறுதியில் அழகாக அந்த வித்தா மூலமாக அந்த கதாபாத்திரம் மூலமாக அதை அழகாக அவர் கிண்டே பண்ணியிருந்தார். அடுத்து அந்த திரைப்படத்தில் நான் பார்த்த இன்னொரு விஷயம் பேரன்பு கருணை. நம்ம சுற்றி இருக்கிற மனிதர்கள் எல்லாருமே உண்மையிலேயே கருணை உள்ளவர்கள் தான். அந்த படத்தில் பார்த்தா அந்த குழந்தையை கடத்துகிற அந்த கதாபாத்திரத்தை தவிர மற்ற கதாபாத்திரங்களை பார்த்தா கருணையுள்ள கதாபாத்திரங்கள். உதாரணமாக அந்த வயது போனவர் கண் தெரியாத தகப்பனுக்கு அவர் உதவி இருப்பார், அந்த கதாபாத்திரமாக இருக்கட்டும் சரி, அல்லது அந்த குழந்தை காணவில்லை என்பதற்காக அந்த குழந்தைக்கு உதவுபவர்கள் போஸ்ட் ரோட்டில் அந்த மனிதர்கள், அதுவும் ரஜினியின் படத்துக்கு மேலே தான் அவர்கள் போஸ்ட் ரோட்டுவார்கள், ஏன்னா அந்த குழந்தைக்கு அந்த நாய்க்குட்டி மீண்டும் கிடைக்க வேண்டும் என்று. எனவே அந்த கருணை, அந்த மனித நேயத்தை மீண்டும் நமக்கு தேவை. நாம் ஒவ்வொருத்தையும் ஒருவர் சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த சமூகத்தில், அந்த பேரன்பு, அந்த கருணை, அந்த மனித நேயம் கட்டாயம் தேவை என்பதை வந்து உணரக்கூடியதாக இருந்தது அந்த படத்தில். அடுத்து எனக்கு மாஸ்டர் பீஸ்ன்னு நான் நினைச்சது வந்து அந்த நாலு கதைகளை வந்து வலை பின்னலாக கொண்டு வந்து தான் எல்லாமே சொல்லியிருந்தார்கள். எங்கே அதை தொட்டிருந்தார் என்றால் அந்த எஸ்பி சரண் இறந்த அவரை கொன்ற அந்த வண்டியில தான் அத்தனை பேரும் வந்து மீண்டும் ஏறுகிறார்கள். அந்த ரெண்டுக்குமான லிங்க் வந்து என்னை ரொம்ப கவர்ந்திருந்தது. அது வந்து இன்டெலிஜென்ஸ், அவரோட இயக்குனர் என்ற வகையில் அவரோட இன்டெலிஜென்ஸை காமிக்கிறத நான் பார்த்துருந்தேன். அடுத்து நிச்சயமாக கடைசி இறுதியில் வந்து எனக்கு அந்த அந்த இறப்பு,
அந்த கதாபாத்திரம் அந்த ஹீரோயின் அந்த இறப்பு வந்து என்னை ரொம்ப வந்து பாதிச்சிருந்தது. ஏன்னா அவ்வப்போது சில வேளையில் நான் படத்தில் கொஞ்சம் விலகி கொஞ்சம் தொய்வாக இருக்கும் அப்படின்ட்டு வரும்போது கடைசியில் வந்து அது ரொம்ப ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. என்னோடய படம் பார்த்த ஒருவர் கேட்டால் ஏன் அவர் இறக்கணும், அவரும் அவர்களோடு ஓடி இருக்கலாமே அப்படின்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், இல்லை அங்கே தான் அந்த பேரம்பு இருக்குது, அதுக்காக அந்த தியாகம் இருக்குது, அந்த தியாகத்தில் தான் அந்த நாள் வந்து விடியுது. அவரும் அவரோட போயிருந்தா எல்லாருமே இறந்துருக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கும். எனவே மீண்டும் அந்த பேரன்பையும் அந்த தியாகத்தையும் கண்ணுள் கொண்டு வந்திருந்தார் இயக்குனர் வீராங்கதனவர். அடுத்து இறுதியா மேபி ஒரு சுயங்கமா தெரியல, ஈழத்திலிருந்து வந்ததுனால எனக்கு அந்த மண்ணின் சார்ந்த ஒரு மனிதர்களையும் அதை உருவாங்கி கொண்டதுக்கு நன்றி இயக்குனர் வீராங்கதனவர். ஸோ நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த இந்த திரைப்படம் இன்னொன்று நான் சொல்ல வேண்டும், இந்த திரைப்படம் ஸ்க்ரீன் பண்ணும்போது ப்ரிவியூ ஷோக்கு போயிருந்தேன். அப்போ வீராங்கதனவர் சொன்ன ஒரு வார்த்தை ரொம்ப எனக்கு என்னை பாதிச்சுது. அதாவது நான் வந்து நல்ல கதைகளை பண்ணவேணும்னு நினைக்கின்றேன், நிர்பந்தப்படுத்தப்பட்டு சில குத்துப்பாட்டையும் நான் இதுக்குள் உள்படுத்த வேண்டியிருந்தது. அது அது அதை பார்க்கக்கூடியதாக இருந்தது, அது திணிக்கப்பட்டிருக்கின்றது என்பதை உணரக்கூடியதாக இருந்தது. அதாவது நல்ல படைப்பை கொடுக்க வேண்டுமென்று நேர்த்தியான படைப்பை கொடுக்க வேண்டுமென்று கடினமாக நேர்மையாக உழைக்கின்ற ஒரு இயக்குனர் அதை நிர்பந்த பேரில் அதை உள் செலுத்த வேண்டும் என்போது அவருடைய மன நிலைமை எப்படி இருந்திருக்கும் என்றது அதை நினைக்கும் போதே மிகவும் வலிமை மனத்தில் மிகவும் மனம் மிகவும் கனமாக இருந்தது. அதோடு இந்த 4 வருடங்கள் கழித்து எவ்வளவு போராட்டத்துக்கு பின்பு அவர் இந்த படைப்பை வந்து வெளியிட்டிருக்கார் என்பதை நினைக்கும் போது மனம் மிகவும் கவலையாகத்தான் இருந்தது. ஆனாலும் மீண்டும் ஸ்ரீகணேஷ் சொன்னது போல் நானும் கூட இன்று இன்றைக்கு வந்தது வந்து எனக்கு நான் அவ்வளவுக்கெல்லாம் அனுபவம் கிடையாது, விமர்சிக்கிற அளவுக்குலாம் எனக்கு நாலேஜ் இருக்கா தெரியல. பட் குறைந்த பட்சம் நான் மீராங்கதனவர் எனக்கு பெரிய அளவிலும் பரிச்சயம் இல்லை, இல்லாவிட்டாலும் ஒரு இந்த இந்த துறையில் இருக்கிற ஒரு கலைஞனாக நான் அங்கே நிற்க வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் மீரா இந்த இந்த நிகழ்வுக்கு வந்தேன். எனவே அனைவரும் அதே காரணத்துக்காக வந்ததும் அவருக்கான அந்த ஆதரவை கொடுத்ததும் மிக்க மகிழ்ச்சி. தொடர்ந்து அந்த ஆதரவை இந்த படத்துக்கு மட்டுமல்ல இதை போல் பல சவால்களை சந்தித்து மக்கள் பற்றி மக்கள் பிரச்சனைகளை பற்றி பேசுகின்ற படங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்க வேண்டியது நம் சமூகத்தின் கடைப்பாடு என்று நான் நினைக்கிறேன். நன்றி. இங்கு வந்தது படத்தை பற்றி பேசுவதற்காக அல்ல, தொடர்ச்சியாக பல வருடங்களாக மீராவினுடைய உழைப்பையும் விடாமுயற்சியையும் நேரடியாக பார்த்து கொண்டிருந்தேன். இன்று கூட இந்த இன்விடேஷனை நான் நாளறிக்கை தான் பார்த்தேன். ஆனால் எல்லா வேலைகளுக்கும் மத்தியில் நான் இங்கு வருவதன் முக்கியத்துவமும் மீராவுக்கு அதை எங்களுடைய சப்போர்ட்டாக நான் தெரிவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இங்கு வந்திருக்கின்றேன். மீரா என்னுடைய நண்பன் நீண்ட காலமாக படத்தை பற்றி வெள்ளிக்கிழமை நான் படம் பார்க்க போயிருந்தேன். ஆனால் அங்கே நான் போன நேரத்தில் அவங்க படம் போடலை, அதுக்கு பிறகுதான் நான் ஃபோன் பண்ணி கூட கேட்கல. எனக்கு தெரியும் மீரா என்ன மனநிலையில் இருந்திருப்பார் என்று, ஆனால் அதன் பிறகுதான் அவர் நெட்டில் போட்ட ஸ்டேட்மெண்ட் பார்த்தேன். இத்தனை போராட்டங்களுக்கு மத்தியில் இடையூறுகளுக்கு மத்தியிலும் இந்த திரைப்படத்தை திரைக்கு கொண்டு வந்த மீராவிற்கு என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். எல்லோருமே ஆவலாக எதிர்பார்த்து கொண்டு ஈழத்தில் கூட இருந்து என்னுடைய நண்பர்கள் எல்லோரும் கேட்டார்கள் இலங்கையில் வெளியாகிறதா என்று. பல திரையரங்கங்களில் வெளியாகி இருக்கிறது. நிறைய நண்பர்கள் மீராவனுடைய படைப்பை பார்க்க வேண்டும் என்றதற்காகவே அந்த திரைப்படத்தை போய் பார்த்திருக்கிறார்கள். மீராவிற்கு என்னுடைய உளம் தெரிந்த வாழ்த்துக்கள், நன்றி. எனக்கு மீரா சாரை வந்துட்டு சில மாதங்கள் முன்னாடி நான் சந்தித்தேன். சந்தித்தபோது எனக்கு அவருடன உரையாடலில் அவருக்கு வாசிப்பின் மீது இலக்கியத்தின் மீது இருக்கிற ஒரு தீவிரமான காதல், நிறைய எழுத்தாளர்கள் நிறைய இலக்கியம் நிறைய சிறுகதைகளை சில நிமிடங்கள் வேகமாக பட்டியலிட்டார். அப்போ இருந்தே என் எழுத்துரு மேலே ஒரு ஆர்வம் பயமாக வந்துருச்சு, பார்க்கணும் பார்க்கணுன்ற ஆர்வம் ரொம்ப வந்துருச்சு. அந்த ஆர்வத்தை வந்துட்டு படம் பார்க்கும்போது அது திருப்தி படுத்துச்சாங்க, கண்டிப்பாக திருப்தி படுத்திருக்கு. நிறைய கோணத்தில் நிறைய பரிமாணத்தில் தோழர்கள் பேசிட்டாங்க. குறிப்பாக தோழர் சொன்ன மாதிரி எனக்கு தோழர் சொன்ன அந்த கோணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆமாம், எளிய மனிதர்கள் அதாவது தப்பிச்சு விலகி போகிற ஒரு சக மனிதனுக்கு உதவுகிற பொறுப்பில் இருந்து விலகி போகிற சாத்தியங்கள் இருந்தாலும் எளிய மனிதர்கள் குறிப்பாக அடித்தட்டில் இருக்கிற எளிய மனிதர்கள் அதை செய்கிறதில்லை. சக மனிதன் கூட கரம் கொடுத்து நிற்கிறாங்க, தோல் கொடுத்து நிற்கிறாங்க. தோழர் சொன்ன அந்த கோணம் ரொம்ப முக்கியமான கோணம், எனக்கும் படம் பார்த்ததுலேருந்து அந்த உணர்வு தான் மேலோங்கி இருந்துச்சு. இன்னொரு விஷயம், படத்துடைய வடிவ ரீதியாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்னென்னா,
வாழ்க்கையில வாழ்க்கையில குறுக்கிடுற ஒரு சாதாரண நிகழ்ச்சி, ஒரு சாதாரண சம்பவம் வாழ்க்கை போக்கையே முற்றிலும் மாற்றிவிடக்கூடும். சும்மா சாதாரண பைக்ல போயிட்டு இருக்கும்போது காக்கா கையில் ஆகி போயிடுச்சுன்னா அப்படி நின்றுட்டு கொஞ்ச நேரம் தாமதிச்சு அதுக்கு முன்னாடி சிக்னல் அங்கே சிக்னல் வந்து முன்னாடி வண்டி போயிட்டு அதனால லேட்டாக போயிட்டு ஒரு பெரிய நிகழ்ச்சி நமக்கு மிஸ் ஆகக்கூடும், ஒரு பெரிய சந்தர்ப்பம் நமக்கு மிஸ் ஆகும். இப்படி ஒரு நிகழ்ச்சி இன்னொரு நிகழ்ச்சியை ஏற்படுத்தும், ஒரு நிகழ்ச்சி இன்னொரு நிகழ்ச்சியை உருவாக்கி இந்த நிகழ்ச்சி போக்குகள் ஒரு செயின் லிங்காக ஒரு சங்கிலியாக போகிறது வந்துட்டு போகிறதுதான் வரலாறு, வரலாற்றுடைய நிகழ்ச்சி போக்கு. இதை வந்துட்டு திரைக்கதைப்படுத்துவதற்கான ஒரு லாவகமான முறையாக இந்த பன்முக கதையாடலாம் நான் பார்க்குறேன். இந்த நிகழ்ச்சி போக்குகளுடைய இந்த செயின் லிங்க், இதை திரைக்கதைப்படுத்துவதற்கான ஒரு லாவகமான உத்தி வந்துட்டு இந்த பன்முக கதையாடல். ஒவ்வொருவர் வாழ்விலும் இந்த நான்கு படத்தில் நாலு கதை வருது, நாலு கதைகள் நடைபெறுது. ஒவ்வொருத்தர் வாழ்விலும் ஒவ்வொருவரும் கோயின்சிடன்ட்டாக குறுக்கிடுறாங்க. இந்த குறுக்கிடல் வந்துட்டு இந்த குறுக்கிடல் இறுதியாக ஒரு அரசியல் நியாயத்தை சாதிக்கும். எனக்கு படத்துடைய தாத்பரியமாக எனக்கு ரொம்ப எனக்கு புரிஞ்சதும் நான் உணர்ந்ததும் என்னன்னா, இந்த காக்கா போடுவது இந்த மாதிரியான நிறைய சம்பவங்கள் வாழ்க்கையில் குறுக்கிடுற சம்பவங்கள் வந்துட்டு இயல்பாக எதேச்சியாக குறுக்கிடும். ஆனால் அரசியல் அதிகாரம் வாழ்க்கையில திட்டமிட்டு குறுக்கிடும், திட்டமிட்டு குறுக்கிக்கிட்டே இருக்கும். எதேச்சியாக குறுக்கிடுற சம்பவங்கள் நிகழ்ச்சி போக்குவ மொத்தமாக மாற்றி போடும். ஒரு பிக் பாக்கெட் சம்பவம் அந்த இரவுடைய மொத்த நிகழ்ச்சி போக்கையும் மாற்றி போடுது. ஆனால் அரசியல் அதிகாரம் திட்டமிட்டு குறுக்கிடுது, வேட்டையாடிக்கிட்டே இருக்கு. எளிய மனிதர்கள் அந்த அரசியல் அந்த அதிகாரத்துக்கு எதிராக எளிய மனிதர்கள் களமாடுறாங்க, அரசியல் நியாயத்தை சாதிக்கிறாங்க அப்படின்றது படத்துடைய தாத்பரியமாக எனக்கு புரிஞ்சுது. இன்னொரு விஷயம் படத்தில் எனக்கு பிடிச்சிருந்தது வந்துட்டு இரவு சென்னையினாலே, இரவு நேர சென்னையினாலே முறைகேடு, ப்ராஸ்டியூஷன், கஞ்சா, இப்படி தான் இரவு நேர சென்னையினாலே ஒரு அருவறுப்பான ஒரு அவலமான சென்னையாக தான் தொலைக்காட்சி ஊடகமும் சரி சினிமாவும் சரி பெரும்பாலும் சித்தரிச்சிருக்கு. ஆனால் விடுத்திரல இரவு நேரம் முழுக்க அந்த பார்வையற்ற மனிதருடைய குழந்தைய அந்த தாத்தா பரிதவை கூட தேடுறாரு, தன்னுடைய பேத்தியை தேடுற மாதிரி பரிதவை கூட தேடுறாரு. முத்துக்குமார் வந்து தான் உயிருக்கு பதட்டப்பட்டு ஓடி தான் உயிரை காப்பாத்துறதுக்கு பயந்து ஓடிட்டு இருக்கிறான். அந்த நேரத்திலையும் வந்துட்டு அந்த பாப்பாவை காப்பாத்துறது முயற்சி பண்ணுறான். அதே மாதிரி அந்த பார்வையற்றவர் வந்துட்டு முத்துக்குமாரோட கடன் போடுறாரு. இரவு நேர சென்னை மனிதர்கள் நிரம்பி வச்சு விழுந்துருது, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது படத்துல. அதே மாதிரி படத்துல வடிவ ரீதியான இன்னொரு பிடிச்ச விஷயம் வந்துட்டு ஆர்ஆர்ல கூட ஒரு ஹைப்பர் இது இல்லை, கண்ணின் பொங்குன்றன் அப்படின்ற மாதிரி ஒரு ஹைப்பர் இது இல்லாம ஒரு மெல்லிய அந்த இரவின் நிசப்தம் இறுதியில என் பேர் கிறிஸ்டினா இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு அந்த நிசப்தம் ரொம்ப அழகா இருந்துச்சு. இந்த நிசப்தம் ரொம்ப இறுதியில அந்த தீம் பார்க்ல அந்த சூரியன் உதிக்கிறதுக்கும் முத்துக்குமார் இறந்து போறான்னு தெரியுது, அந்த விடியல்ல முத்துக்குமார் இறந்து போறான். அடுத்த சில நிமிடங்கள் அந்த ஒயிட் ஷார்ட்ல விக்ரம் அங்க தனியா நிக்கிறான், அந்த ஒயிட் ஷார்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. அதுல ஒரு சின்ன எனக்கு விமர்சனத்துல ஒரு மாறுபாடு, அந்த ட்ராலி அப்படி வராம அந்த ட்ரெயின் ட்ராலி வராம அது அப்படியே செடி ஒயிடா இருந்தா இன்னும் பியூட்டிஃபுல்லா இருந்திருக்குன்ற என்னுடைய ஒரு சின்ன உணர்வு. அந்த ஷார்ட்ல என் பேர் கிறிஸ்டினா இல்லை நான் சொல்லிட்டு போறது ரொம்ப அழகா இருந்துச்சு. அந்த இரவுடைய நிசப்தம் படம் முழுக்க வியாபித்து இருந்துச்சு, அது ரொம்ப அழகா இருந்துச்சு. வடிவ ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் ஒரு அருமையான அற்புதமான படைப்பு. எனக்கு தோணுனது ஒன்றுதான், நான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிவியூ ஷோ என்எஃப்டி சில ப்ரிவியூ ஷோ போட்டிருந்தாங்க, ப்ரிவியூ ஷோக்கு போயிருந்தேன். அன்னைக்கு வந்துட்டு ஒரு 25 தாமதம் ஆயிடுச்சு. ஸோ அதனால திருப்பி கமலா தேட்டரில் பார்த்தேன். தேட்டரில் பார்க்கும்போது ஏற்கனவே பார்த்துட்டு அப்படினாலும் தேட்டரில் பார்க்கும்போது குறிப்பாக பார்வையாளரோட கலந்து பார்க்கறது வந்துட்டு ரொம்ப எப்பவுமே தேட்டரில் பார்க்குற அனுபவம் வந்துட்டு ரொம்ப அற்புதமாக இருக்கும். பேய் படம் பார்க்கும்போது சரி, இந்த படம் பார்க்கும்போது சரி, பேய் படம் பார்க்கும்போது தேட்டரில் பார்க்கறது நல்லாயிருக்கும். தனியாக பார்த்தா எப்பேற்பட்ட நாத்திகனுக்கும் முற்போக்காளருக்கும் உருக்கி எடுத்துரும். அது மாதிரி தேட்டரில் எல்லா படத்தையுமே தேட்டரில் பார்க்குற அனுபவம் ரொம்ப அலாதியானது. அப்படி நான் பார்க்கும்போது கமலா தேட்டரில் ரொம்ப இன்வால்வ் ஆகி பார்த்தாங்க, ஆடியன்ஸ் ரொம்ப இன்வால்வ் ஆகி பார்த்தாங்க. நான் தேட்டரில் பார்க்கும்போது ரொம்ப இயல்பாக டக்குன்னு பழகிடுவேன், இன்றவில் முன்னாடி பக்கத்தில் இருக்கணும் ரெண்டு பேர்டாக பழகிடுவேன், ரொம்ப இன்வால்வ் ஆகி பார்த்தாங்க. நாங்கள் கேட்கும் போது சொன்னாங்க படம் நல்லா இருக்குப்பா, சூப்பராக நல்லா இருக்குப்பா, வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குப்பா அப்படின்றலாம் சொன்னாங்க தவிர. அதே மாதிரி த்ரோ தி ஃபிலிம் வந்துட்டு ஒரு ஷாட்டில் கூட யாருமே அந்த ஒரு சர்க்காஸ்டிக் கமெண்ட் ஒரு பகடியை வந்துட்டு யாருமே இது பண்ணல, நல்லா இன்வால்வ் ஆகி பார்த்தாங்க, ரொம்ப நல்லா இன்வால்வ் ஆகி பார்த்தாங்க. இறுதியில் விதார்த்த வந்துட்டு முத்துக்குமாருடைய தங்கைக்கு அவன் அண்ணனா மாறுறது சிறுகதை, அற்புதமான சிறுகதை, அற்புதம் தொடரும். ஏன் படத்துக்கு உதயமனையும் கமலாலையும் தேவிலையும் ஏன் மூணு ஷோ கிடைக்கலன்னு எனக்கு இது வரைக்கும் தெரியல. ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு 3 மணி நேரம் ஒரு நேர்காணல் பண்ணியிருந்தேன். அந்த நேர்காணலில் தான் நான் முதல்ல
அவரை பற்றின வேறொரு பக்கங்களையும் என்னால் தெரிஞ்சுக்க முடிஞ்சு. அதுக்கு முன்னாடி அவள் பெயர் தமிழரசி தான், மீரா கதிரவன்கிற ஒரு அடையாளம் எனக்கு. அப்போ பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னார், நான் ஸ்கிரிப்டில் எழுதி வச்சதில் 40% படம் தான் அவள் பெயர் தமிழரசி அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த வணிக சினிமாவுக்குள்ள தன்னுடைய படைப்பை வெளிக்கொண்டு வர்றதுக்கு போராடுற அந்த மனம் இருக்கு இல்லையா, அது இந்த வெளித்தூரில் கூட முழுமையாக வெளிவரல. உண்மை அது. ஏன்னா முதல்ல ப்ரிவியூவில் சந்திக்கும் போது நீங்கள்லாம் வரதை பார்த்தா பயமாக இருக்கேன், நான் நீங்கள் பார்க்குற படத்தை எடுக்கல அப்படின்னு சொல்லி அவரே சொன்ன ஒரு வார்த்தை இந்த படத்தில் இருக்குது. இந்த படத்தில் நான் வந்து கவனித்த ஒரு விஷயம் என்னென்னா, பல அரசியலை காட்ட முடியாத விஷயங்களை வார்த்தைகளில் உடல் மொழிகளில் பல இடங்களில் குறிப்பிட்டு காட்டப்பட்டிருக்கு. ஆனால் இதெல்லாம் தான் மீரா கதிரவன் வெளிப்படுத்துகிற, அவர் பேசுகிற, அவர் கொண்டிருக்கிற அரசியல் அப்படின்னா, நம்ம பேசிகிட்டு இருக்கிறது வந்து அவரை ரொமான்டிசைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு எனக்கு தோணுது. அது அல்ல, இங்கே வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்குது, இங்கே அதுக்குள்ளே என்ன செய்ய முடியும் அப்படின்ற இடத்துல தான் இந்த நிகழ்த்தெல்லாம் இருக்குது. இதை பற்றி இன்னும் நிறையவே பேசலாம், மாற்று பார்வைகளோடு நம்ம இந்த படத்தை அனுபவம் முடியும். நான் வந்து படம் நல்லா இல்லைன்னு சொல்கிறேன்னு நீங்கள் யாரும் இப்படி சொல்லிடாதீங்க. எனக்கு நான் ரொம்ப நேசிக்கிற ஒரு மனிதனின் ஒரு பெரிய கலைப்படைப்பாக நான் அந்த படத்தை பார்க்குறேன். ஆனால் அது மட்டுமல்ல அவருடைய இடம் அப்படின்னும்போது எனக்கு அந்த இடத்துல நான் பின்னாடி நிற்கிறேன். ரெண்டாவது, திருநெல்வேலியிலேருந்து சினிமாவை நோக்கி கிளம்பி வந்த மீரா கதிரவன் ஒரு உணவு விடுதியில் வேலை பார்த்துட்டு அதில் கிடைக்கிற டிப்ஸ் அந்த காசை வச்சு புத்தகங்கள் ஹிக்கின் பாதம்ஸில் போய் கோபால கிராமம் வாங்கி படித்து சிறுகதைகள் எழுத தொடங்கி, அந்த சிறுகதைகளை வந்து அவர் அந்த சிறுகதைகளால் கவனிக்கப்பட்டு, அதன் பிறகு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது எழுத்தும் வாசிப்புமாக சேர்ந்து உருவான ஒரு அவர் அவரே அவருடைய வார்த்தையிலே சொல்லணும்னா புத்தகமும் நண்பர்களும் தான் இந்த மீரா கதிரவன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஸோ அந்த ஒரு இடத்துலேருந்து நான் அவரை பார்க்கும்போது அவர் இந்த படத்தில் வந்து இந்த விஷயங்கள்லாம் பேசக்கூடிய ஆள் தான். நண்பர் ஒருத்தர் பேசும்போது சொன்னார், இளவரசனை தூக்கிட்டு தான் முத்துக்குமார் பயணிக்கிறான் அப்படின்ற வார்த்தை ரொம்ப சரியாக இருந்துச்சு. அது எல்லாமே அந்த படத்தில் நான் உணர முடிஞ்சு. நேர்மையாக சொல்லணும்னா இந்த படத்தோட வடிவமைப்பு, அது இதில் பேசப்பட்ட விஷயங்கள் எதெல்லாம் காட்சிப்படுத்த முடியாத அதெல்லாம் கூட எடுத்து சொல்ல வந்த அந்த பாத்திரங்கள், குறியீட்டு தன்மையில் நிறைய விஷயங்கள் இருக்கும். கடைசியாக அவன் கொல்லப்பட்டிருக்கிறத பார்த்தீங்கன்னா பிரபாகரன் தலையில் கட்சி போட்டு படுக்க வச்ச அந்த காட்சி மாதிரியே இருக்கும். இந்த மாதிரியெல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை அவர் வந்து சரியாக பயன்படுத்தியிருக்காரு அப்படின்றத மனதார ஏற்றுக்கிறேன். ஆனால் இன்னும் நிறைய இன்னொருத்தர் சொன்ன மாதிரி கமர்ஷியலுக்காக செஞ்ச விஷயங்களை தவிர்த்து இதை செஞ்சுருந்தா அந்த படத்துக்கான நியாயங்கள் என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னு கேள்வியும் வரும். அதெல்லாம் பண்ணித்தான் ஆகணும் அப்படின்றதுல தன்னைத்தானே சமாதானப்படுத்திக்கிறாரு. ஆனால் இது இல்லை, அவருடைய கலைப்படைப்பு அவருடைய படைப்பு இனிமே தான் வரும் அப்படின்றத நான் நம்புகிறேன். அடுத்ததான் மிளிர்களில் வந்து படமாக்கணும்னு பேசிகிட்டு இருந்தாங்க, அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சார். நன்றி. மீரா சாரை வந்து இந்த விழித்திரு படுத்தப்ப தான் எனக்கு தெரியாதுச்சு. ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு அவரை பெருசாக தெரியல. ஆக்சுவலி அவர் முன்னாடி பண்ண படத்தை நான் பார்த்துருக்கேன், அதை பற்றி எனக்கு பிடிச்சிருந்த படம் தான் அது. பட் அப்போ நான் அவரை பற்றி பெருசாக ஈடுபாடு எடுக்கல. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ பேசிக்காக சார் நீங்கள் ஸ்கிரிப்டில் வந்து நிறைய எடிட்டில் ஒர்க் பண்ணியிருக்கலாம். பட் நான் வந்து ஆக்சுவலி ஒரு சினிமோட்ராஃபர் இருக்கேன், ஓகேங்களா, சினிமோட்ராஃபர் இருக்கேன். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஸ்கிரிப்டுக்கு எவ்வளோ டிகிரிசேஷன் கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு டெக்னிக்கல் டீமுக்கும் நீங்கள் டிகிரிசேஷன் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சினிமோட்ராஃபி சைடில் இருக்கட்டும், மியூசிக் சைடில் இருக்கட்டும், பெருசாக வந்து இப்போ ஸ்கிரிப்டு கேரி பண்ண அளவுக்கு கூட பார்த்தீங்கன்னா அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸில் எதுவுமே கேரி பண்ணல. உங்கள் படத்துக்கு வந்து ஒரு பெரிய ட்ராபேக்காக வச்சுருந்தது என்னோட கருத்தாக இருக்குது. ஒரு சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஒரே விஷயம் மட்டும்தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு என்னன்னா, ஒரு நைட் ஸ்டோரி நைட்டு நடக்கிற ஸ்கிரிப்டுங்கிறதுனால என்னன்னா அந்த லைட்டிங் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் பேட்டர்னில் கொண்டு போகாமல் தேவையானதை கொடுத்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அது மட்டும் எனக்கு ஓகேவாக தோணுச்சு. மற்றபடி ஒரு ஷார்ட்டில் இருந்து எதுவுமே பார்த்தீங்கன்னா கேரி ஆன மாதிரி எனக்கு தெரியல சார். ஸோ நெக்ஸ்ட் ஃபிலிம் பண்ணும்போது நம்மளோட டீமை கொஞ்சம் இன்னும் பெட்டராக வச்சு